அன்பு சகோதரர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நான் ராஜேந்திரன், டெப்டி ஹைட்ரோஜியாலஜிஸ்ட், ஸ்டார்ட் போர்டு ரிட்டையர்டு. ஒரு ஹைட்ரோஜியாலஜிஸ்டாக சென்னையினுடைய அந்த வெள்ளம், அதனுடைய கோடை காலத்தில் வரக்கூடிய வறட்சி, அதனுடைய காரணம் என்ன என்பது எனக்கு தெளிவாக தெரிகிறது. அதாவது சென்னை, கடலூர், தூத்துக்குடி போன்ற நகரங்கள் கடற்கரையோரமாக இருக்கின்றன. ஏறக்குறைய பிளைன் லேண்ட், அதாவது சமதளமான பூமி, மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி அதனுடைய வடிகால் பகுதி இருக்கும். அந்த ஸ்டீப் ஸ்லோப், அதாவது அண்டுலேஷன்ஸ், அந்த இறக்கம் ஏற்றம் அதிகமாக இருந்தால் தண்ணீர் வேகமாக வடிந்துவிடும். ஆனால் சமதள பூமியாக இருப்பதால் வடிவதற்கு காலதாமதமாகும். அதோடு அது ஒரு காரணம். நெருக்கமான குடியிருப்புகள், இப்போ ஒரு வீடுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடு ஒரு இடத்துல முழுமையாக கட்டுமானம் முடிக்கப்பட்டிருக்கும், தளங்கள் எல்லாம் பூசப்பட்டிருக்கும். அந்த இடத்தில் பெய்யக்கூடிய மழை நீர் அந்த இடத்திலே உட்புகிறதுக்கு வழி இருக்காது. மழை நீர் என்பது பெய்யும் இடத்திலேயே சேமிக்கப்படணும். அவ்வாறு சேமிக்கப்படாத தண்ணி வழிந்தோடும். எதை நோக்கி ஓடும்? பள்ளமான பகுதியை நோக்கி ஓடும். அந்த ரொம்ப அதிகமாக பள்ளம் உள்ள இடத்துல தேங்கி நிற்கும். அதில் இன்ஃபில்ட்ரேட் ஆகி பூமிக்குள்ளே போகும். நீர் உட்கிரகிக்கப்பட்டு பூமிக்குள்ளே நிலத்தடி நீராக மாறும். சென்னை போன்ற மாநகரங்களில் என்ன நடக்கிறது? அனைத்து குடியிருப்புகளும், அது 2 சென்டோ 3 சென்டோ 50 சென்டோ வீடுகளாக இருந்தாலுமே, முழுவதுமாக பூசி விடுகிறார்கள். தரைத்தளத்தை பூசி விடுகிறார்கள். மழை பெய்கிற தண்ணி, அந்த பகுதியில் பெய்யக்கூடிய மழை நீர் அந்த பகுதியிலேயே உட்கிரகிக்கப்படுவதில்லை, வெளியே வழிந்தோடி விடுகிறது, ரோட்டுக்கு வந்து விடுகிறது. இப்படி அனைத்து குடியிருப்பு, அனைத்து வீடுகளில் உள்ள நீரும், மழை நீரும் வெளியே வந்தால் அந்த தெரு வந்து ஆறு மாதிரி தானே ஆகும். மழை நீர் என்பது பெய்யும் இடத்திலேயே சேமிக்கப்படுவதற்குண்டான வழிமுறை என்னன்னா, நீங்க 1 சென்ட் இடத்துல வீடு கட்டினாலும் சரி, 5 சென்ட் 50 சென்ட் இடத்துல வீடு கட்டினாலும் சரி, மூணுல ஒரு பங்கு நிலமாவது காலி இடமாக விடப்பட வேண்டும். அந்த காலி இடமும் மண்தளமாக இருக்கணும். இயற்கையாக அது பூமிக்கு கீழே அந்த நீர் உட்கிரகிக்கப்பட்டு நிலத்தடி நீராக மாற்றப்பட வேண்டும். களிமண் பகுதியாக இருந்தால் அந்த களிமண்ணை எடுத்துட்டு அதை ஆழத்தை பொறுத்து, மிகவும் அதிக ஆழமாக இருந்தால் போர்வெல் இன்ஜெக்ஷன் மூலம் அதை உட்செலுத்தலாம். இல்லை, மேலே 3 அடி தான் இருக்கு களிமண், அப்படின்னா அந்த 3 அடி மண்ணையும் எடுத்துட்டு அது சரல், அந்த ஜல்லி, பேபி ஜல்லி போட்டு நிரப்பி, அது ஆர்டிஃபிஷியலாக செயற்கை மழைநீர் சேகரிப்பு அமைப்பாக மாற்றப்பட வேண்டும். ஒவ்வொரு குடியிருப்பும், முக்கியமாக நகர்பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளும் கண்டிப்பாக மழைநீர் சேகரிப்பு அமைப்பு இருக்கணும். பேருக்கு சும்மா பெயரளவில் ஒரு சின்ன குழியை தோண்டிட்டு அப்படி விடுறதுக்கு அது அர்த்தம் கிடையாது. ஒரு இடம், 3 சென்ட் இடம், 5 சென்ட் இடம், 50 சென்ட் இடம், எந்த இடமா இருந்தாலும் சரி, மூணில் ஒரு பங்கு இடத்தை மழைநீர் சேமிப்புக்கு என்று ஒதுக்க வேண்டும். இதை வந்து அரசு கட்டாயப்படுத்த வேண்டும். மக்களும் இதனுடைய தேவையை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். பெய்யும் இடத்திலேயே மழைநீர் சேகரிக்கப்பட்டால் பெரும் வெள்ளங்களை நாம் தடுத்திட முடியும். ஒரு சின்ன காணொளியை காட்டுகிறேன். அந்த வீடு நகர்ப்பகுதியில் உள்ள வீடு தான், 10 சென்ட் இடம், அதில் ஏறக்குறைய பாதி இடம் வந்து காலி இடமாக விடப்பட்டுள்ளது. அதிலும் காலி இடத்திலையும் பெரும்பாலான பகுதி மண்தளமாக இருக்கிறது.
பேபி ஜல்லி போட்டு நிரப்பப்பட்டிருக்கிறது. மழை பெய்த உடனேயே மழைநீர் காணாமல் போய்விடும், பூமிக்கு கீழே நிலக்கரி நீராக மாறிவிடும். இந்த வீட்டு பகுதியில் பெய்யக்கூடிய மழை நீர் தெருவுக்கு போகாது. அதே போல கழிவு நீர் எக்காரணத்தை கொண்டும் இந்த வீட்டு காம்பவுண்டை விட்டு வெளியே போகாது. இந்த வீட்டில் உள்ள குப்பைகளுமே தெருவுக்கு போகாது. ஸோ நாம் இந்த இடத்துல குடியிருக்கோம், ஒரு இடத்துல குடியிருக்கோம்னா நம்மளுடைய நாம் பயன்படுத்தி கழிக்கக்கூடிய கழிவுகளோ கழிவு நீரோ வெளியே போகக்கூடாது. அது நம்ம வீட்டு பகுதியிலேயே பராமரிக்கப்படணும். என்ன, அது தெருவுக்கு போனாலே அது சாக்கடையாக மாறிடும். குப்பைகளும் தெருவுக்கு போனால் தெருவு எங்கும் குப்பை மேடுகளாக ஆகிவிடும். மழை நீரும் ஒவ்வொரு பகுதியினுடைய மழை நீரும் அந்தந்த வீட்டு பகுதியிலேயே மழை நிலத்தடி நீராக மாற்றப்பட்டால் தெருவில் சாலைகளில் வெள்ளம் என்பது கண்டிப்பாக தவிர்க்கலாம். இது ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய கடமை. அனைவரும் செய்வதற்கு நாம் முன்வர வேண்டும். நன்றி, வணக்கம். இயற்கையான நீர் உட்செறிவு அமைப்பு மண்தளம் மேலே பேபி ஜல்லி போட்டிருக்கேன். இது போரஸ் காங்கிரீட்டு தான். இதில் மழை பெஞ்சாலும் தண்ணி உள்ளே போயிடும். இயற்கையான மண். மரம் செடிகள் வைத்திருப்பதால் மழை பெய்கிற தண்ணி வேகமாகவே நிலத்தடி இல்லை உள்ளிருக்கப்பட்டு விடும். மழை நீர் வந்து உடனடியாகவே நிலத்தடி நீராக மாறிவிடுகிறது. இந்த பகுதியில் உள்ள போரஸ் காங்கிரீட்டு தான் சில பகுதிகளில், பெரும்பாலான பகுதி மண்தளமாக இருக்கிறது. ஆகவே மரம் செடியும் இருப்பதால் மழை நீர் நிலத்தடி நீராக மாறிவிடுகிறது. இது செப்டிக் டேங்கு காங்கிரீட்டு. ஒரு 15 வருஷத்துக்கு ஒரு தடவை சாலிட் வேஸ்ட்டை எடுத்தால் போதும். நிலத்தடி நீரும் பாதிக்காத வகையில் இந்த செப்டி டேங்க் போட்டிருக்கேன். இதெல்லாம் இயற்கையான மண் உள்ள பகுதி. இதில் வீட்டுக்கு தேவையான கொய்யா, எலுமிச்சை, கருவேப்பிலை, தென்னை, சுண்டக்காய், சப்போட்டா பழம், மாமரங்கள் இருக்கிறது. 10 சென்ட் இடம்தான், பாதி இடத்துக்கு மேலே காலி இடம். இது பசங்க விளையாடுறதுக்கு. இது வந்து ஒரு செயற்கையான மழைநீர் சேகரிப்பு அமைப்பு. மேலே உள்ள மண்ணை எடுத்துட்டு பேபி ஜல்லி போட்டு வச்சுருக்கேன். காரணம், இது பக்கத்தில் போர்வெல் இருக்குது. இந்த தரைத்தளத்துலேயும் ஓட்டை போட்டு வச்சுருக்கேன், நிறைய ஓட்டை. இந்த மாதிரி மழைநீர் உட்சென்று நிலத்தடி நீராக மாறுவதற்காக இது போர்வெல்லை சுற்றி நிறைய இந்த துவாரங்கள் போட்டு வச்சுருக்கேன். மழைநீர் உட்செல்வதற்காக மழை பெய்து ஓய்ந்த உடனே ஒரு சில நிமிடங்களிலே தரதளம் காய்ந்து விடும். இது சப்போட்டா மரம். இந்த இடத்தினுடைய வடிகால் பகுதி என்பது தெரு நோக்கி இருக்காது. வீட்டுக்கு பின்புறம் ஒரு இடம் வச்சுருக்கேன். இது ஓட்டை, இந்த வழியாக மழைநீர் எல்லாம் வடிந்து விடும். இதில் உட்கிரகிக்கப்படாத மழைநீர் வீட்டின் பின்புறம் நோக்கி வடிகிற அளவுக்கு இந்த இடம் வடிகால் அமைப்பு வச்சுருக்கேன். மழை பெய்ற தண்ணி எக்காரத்தை கொண்டு தெருநோக்கி போகாது. இது கார் நிப்பாட்டுறதுக்கும் பசங்க ஓடி பிடிச்சி விளையாடுறதுக்கும் உள்ள இடம். இது
நான் நகர்ப்புறத்தில் இங்கே அருகில் எங்கேயுமே பார்க்கு பூங்கா இல்லை, ஓய்வு நேர விளையாட்டு மைதானம் மாதிரி இருக்குது, அதுலேயும் நிறைய மழைநீர் சேமிப்பு அமைப்பு நிறைய ஓட்டைகள். இது மழைநீர் சேமிப்பதுக்குன்னு இந்த குழி தோண்டினேன், அதில் ஒரு செடி வச்சுருக்கேன் மாதுளை. ரோட் போட்டுட்டு அப்படி ஜியாலஜிஸ்ட்னா இந்த வடிகால் மழைநீர் வடிகால் அங்கே சேமிக்கப்படாத நீர் ஃபுல்லாக இங்கே தான் வரும். செம்பருத்தி, இங்கே மூணு மாமரம் இருக்குது. இந்த பகுதி எல்லாமே இயற்கையான மண், அதுக்கு மேலே பேபி ஜெல்லி போட்டு வச்சுருக்கேன். எவ்வளோ மழை நீர் வந்தாலும் உடனேயே உட்கிரகிக்கப்பட்டுவிடும், தண்ணீர் தேங்குவது என்பதே இங்கே கிடையாது. எவ்வளோ மழை பெய்தாலும் தொடர்ந்து ரெண்டு மூணு நாள் மழை பெய்தாலுமே இந்த பகுதியில் தண்ணீர் தேங்கவே தேங்காது, அனைத்து மழை நீரும் நிலத்தடி நீராக மாறிவிடும். இது வந்து வாஷ்பேசின் தண்ணி, பாத்திரம் கழுவுற தண்ணி, கை கால் கழுவுற தண்ணி வரக்கூடிய இடம். அந்த தண்ணியும் இங்கேயே ஒரு லீச் பிட்டு மாதிரி போட்டு வச்சிட்டேன், அது பூமிக்குள்ளே போயிடும். அருகில் மரம் இருப்பதால் அது எல்லாம் உட்கிரகிக்கப்பட்டு விடுகிறது. இந்த பகுதியில் உள்ள மழைநீரும் வீட்டை விட்டு வெளியே போகாது, கழிவு நீரும் வீட்டுக்கு வெளியே போகாது, இந்த பகுதியில் உள்ள குப்பையும் தெருவுக்கு போகாது, எல்லாம் இந்த வீட்டு பகுதிக்குள்ளேயே பராமரிக்கப்படுகிறது.